தேர்தலுக்கு அப்புறமா வந்த கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னும் சுமார் 200 தொகுதிகள் வரைக்கும் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்துச்சு. ஆனா கருத்து கணிப்புல சொல்லப்பட்டது மாதிரி 200 தொகுதிகள்ல திமுக கூட்டணி ஜெயிக்காம போனதுக்கு காரணம் ஐபேக் கொடுத்த பரிந்துரைய ஏற்காததுன்னு சொல்லப்படுது. உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்க வேண்டாம், அப்படி வாய்ப்பு வழங்கும் பட்சத்துல திமுக அப்படின்றது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்ற மனநிலை இளைஞர்கள் மத்தியிலையும் முதல் முறையா வாக்களிக்கிற வாக்காளர்கள் மத்தியிலையும் ஏற்படும், இது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா மாறும்னு ஐபேக் தெரிவிச்சதாகவும் அத திமுக ஏத்துக்கலன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செஞ்சப்ப கட்சி நிர்வாகிகள் கிட்ட கலந்தாலோசிக்காம உதயநிதியும் சபரிசனும் முடிவு செஞ்சதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திமுக ஸ்டாலின் தலைமையில ஒரு அணியாகவும் உதயநிதி தலைமையில ஒரு அணியாகவும் ரெண்டு அணியா பிரிஞ்சு தேர்தலை சந்திச்சதால பெரும்பாலான தொகுதிகளை போய் சேரலன்னு சொல்லப்படுது. குறிப்பா கொங்கு மண்டலத்துல உதயநிதியோட பேச்சையும் ராசாவோட பேச்சையும் யாருமே ரசிக்கல, அதனாலயே அந்த பகுதி திமுகவுக்கு எதிரா திரும்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக சார்பிலையும் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டிருந்துச்சு. அதுல கருத்து கணிப்புகள் குறைஞ்சது 90 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இத பொய்யாக்குற வகையில அதிமுக வெற்றி பெற்றது 66 தொகுதிகள் மட்டும்தான். கருத்து கணிப்பின்படி அதிமுக ஆட்சியை பிடிக்கலனாலும் 66 தொகுதிகள் அப்படின்றது ரொம்பவே குறைந்த எண்ணாவே பார்க்கப்படுது. அதிமுகவோட தோல்விக்கு டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பா 20 தொகுதிகள்ல நேரடியா அதிமுகவோட வாக்குகளை பிரிச்ச அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவோட தோல்விக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர்களோட வெற்றிக்கும் காரணமா இருந்திருக்கு. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜே கருணாநிதி அதிமுக வேட்பாளர் சத்யாவை 137 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் 782. அதே மாதிரி காட்பாடி தொகுதியில போட்டியிட்ட துரைமுருகன் 746 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இந்த தொகுதியில அமமுக 1040 வாக்குகள் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சுந்தர் அதிமுக வேட்பாளர் சோம சுந்தரத்தை 746 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் 7211. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக வேட்பாளர் SS பாலாஜி அதிமுக கூட்டணியில இருந்த பாமக வேட்பாளரை 1947 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதி அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 7662. விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் 862 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக கூட்டணி வேட்பாளரை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 25908. நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் 977 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாமக வேட்பாளரை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 2230. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பாமக வேட்பாளரை 2747 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 7282. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தங்கபாண்டியன் அதிமுக வேட்பாளரை 3789 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 7623. திருவாடனை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கம் அதிமுக வேட்பாளரை 13316 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 32074. சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜா அதிமுக வேட்பாளர் ராஜலட்சுமிய 5354 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 22676. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் மனோகரனை 2367 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 13376. தென்காசி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நாடார் 370 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளரை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 9944. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் TRP ராஜா
37,393 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் ராஜமாணிக்கத்தை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 40,481. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் 16,486 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் கணேஷ் ராஜாவை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 31,870. திருமயம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ரகுபதி அதிமுக வேட்பாளர் வைரமுத்துவ 1,382 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 1,503. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளரை 11,179 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 32,916. கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சின்னதுரை 1,272 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதியை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 32,840. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஜவாஹிருல்லா 16,272 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் கோபிநாத்தை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 19,778. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாங்குடி 21,589 வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 44,864. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மகாராஜன் 8,538 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் லோகிராஜனை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியில அமமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 11,216. இப்படி பல தொகுதிகளில் அதிமுகவோட வாக்குகள் அமமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த வேட்பாளர்கள் பிரிச்சது அதிமுகவோட தோல்விக்கு காரணம்னு சொல்லப்படுது.